ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம மிலா கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, கேழ்வரகு மாவு வச்சு குட்டி குட்டியாக பூரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கருப்பட்டிப்பாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் எது வேணாலும் நீங்கள் காய்ச்சிக்கலாம். கருப்பட்டி இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஏலக்காய் பவுடர், உப்பு. இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் கேழ்வரகு மாவு, அது கூட நம்ம ஏலக்காய் பவுடரு, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, கருப்பட்டி பாக எடுத்து வச்சிருக்கோம், அந்த பாக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிணைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி பாக சேர்த்து பிணைஞ்சுக்கலாம். இப்படியே மாவு பிணைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட, இந்த மாவை திரும்ப இந்த நெய் கூட இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பேப்பரில் இந்த மாதிரி நெய் தடவிக்கலாம். நெய் தடவுறேன், நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நமக்கு பரத்துறதுக்கு வராது, அதனால் கையிலேயே நம்ம தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம் கையிலேயே. இதை நீங்கள் இப்படியே ரொட்டி மாதிரியும் கூட போட்டு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கேழ்வரகு மாவு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு குட்டியாக எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்று பண்ணியிருக்கேன். ஒன்று ரெண்டு பண்ணலாம் நம்ம. இப்படி நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இந்த எக்ஸஸ் மாவு மட்டும் நமக்கு தனியாக கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த மாவு மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி பூரிக்கு நமக்கு கிடைச்சிருச்சு, போட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு விட்டுக்கலாம். நமக்கு பூரி மாதிரி பொப்புளி வருங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெந்துருச்சி எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவில் செஞ்ச பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். புஃபு புஃபு நம்ம பூரி மாதிரி கிடைக்காதுங்க. இது வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வச்சு பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.